அனைவருக்கும் வணக்கம். உங்கள் உயிர் தமிழ் கை சேனல் மூலிமா ராகம் சமையல் ஸ்பெஷல். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க வர்றது வந்து நல்ல சுவையான ஒரு அருமையான ரெசிபியோடு வந்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா சட்னி, துவரம்பருப்பு சட்னி. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் வாக்கு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ சாப்பாட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், குயிக்காகவும் ஒர்க் பண்ணிக்கலாம், ரொம்ப நேரம் எடுத்துக்காது, ரொம்ப சீக்கிரமாக நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட் இருக்கும். நம்ம சுடு சாதத்துக்கு போட்டு சாப்பிடும்போது மதியான நேரத்துக்கு நல்லா சூப்பராக ஒரு டிஸ்ஸாக நம்மளுக்கு இருக்கும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு துவரம்பருப்பு சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வித் பெல்லை அழுத்திக்காங்க. இப்போது நாம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே நிறைய ரெசிபியோடு வந்திருக்கிறேன், இந்த துவரம்பருப்பு ஸ்பெஷலை பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி என்ன தேவைங்கிறத பார்க்கலாம். முதல்ல வானலில் நம்ம அடுப்பில் வச்சுட்டு சூடு பண்ணிக்கோங்க. அதனது நம்ம துவரம்பருப்பு இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன கப்பு, ஒரு சின்ன கப்பு அளவுக்கு நாம் போட்டிருக்கோம். அதை நல்லா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா வறுக்க விடணும். பாருங்க, நல்லா வறுத்து வச்சிட்ருக்கோம். நல்லா வறுத்ததுக்கப்புறம் நல்லா அந்த கலர் மாறணும், துவரம்பருப்பு நல்லா கொஞ்சம் கலர் மாறணும். ரொம்ப தீய விட்டுறக்கூடாது, நார்மலாக இருந்தால் போதும். பாருங்க, அந்த இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அதை நம்ம அடுத்த ப்ரொசீஜர், ஆயில் விட்டு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு ரெண்டு பூண்டு, நாலு வரமிளகாய் போட்டு, சோம்பு கொஞ்சம் போட்டு நல்லா நல்லா வதக்க விடுங்க. கொஞ்சோண்டு மிளகு இதெல்லாம் போட்டு இப்போ நம்ம நல்லா வறுக்கணும். பாருங்க, நல்லா வறுந்துச்சு, நல்லா செவக்கணும், சின்ன வெங்காயம் நல்லா செவந்துடணும். நல்லா வறுத்துட்ருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, திருகின தேங்காயோ அல்லது தேங்காய் பீஸோ ஏதோ ஒன்று போட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பருப்போட போட்டு அப்படி இன்னொரு தடவை அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் லேசாக வறுத்தா போதும். அதிகமாக வறுக்க வேணாம், லேசாக வறுத்திங்கன்னா போதும். லைட்டாக வறுத்து நம்ம அந்த பச்சை வாசம் போனால் போதும், மற்றபடி இருந்தால் இல்லை. ஸோ வறுத்து வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, மிக்சியில் போட்டு நம்ம இப்போ அரைக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் மிக்சியில் போட ஆரம்பிச்சிட்டோம். இப்போது மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஸோ அரைச்சாச்சு, கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நெகு நெகுனு அரைச்சிக்கணும். இப்போ நல்லா அரைச்சி வச்சாச்சு. ஸோ சட்னி வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வெறும் சட்னியோட சாப்பிட்றதுனா சாப்பிட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா இது மேலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து ஊற்றி நம்ம சாப்பிட்லாம். ஸோ இப்போ எல்லா சுவையாக இருக்கிறதுக்கு நம்ம எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இது ஆப்ஷன் தான். வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா விட்டுக்கலாம். இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து இப்போ அது மேலே நம்ம ஊற்றி வச்சு கிளறி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு, ஊற்றியாச்சு, சூப்பராக பருப்பு துவரம்பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அண்டு முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய ரெசிபியோடு உங்களோட வீடு தேடி நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம், பார்த்துக்கிட்டே இருக்கலாம், நிறைய செய்யலாம். ஸோ சூப்பரான சுவையான துவரம்பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டான ஒரு ரெசிபியோடு பார்த்துருக்கோம் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடுக்கு சாதத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இந்த துவரம்பருப்பு சட்னியை நல்ல சுடு சாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வேணும்னா நெய் விட்டு நீங்கள் துவரம்பருப்போடு சேர்த்து சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
ஸோ மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உயிர் தமிழ் டெக் சார்பாக ராகம் சமையல் ஸ்பெஷல். நன்றி, வணக்கம்.